Lovers, welcome back to another video. In the video, we will see what bike we will see. Yamaha MT-15. So, this is 150cc naked superbike. We will see our favorite superbike. So, in the video, we will see the bike technical specifications, features, in the bike la vandu advantages, disadvantages. Appra in the segment, la neenga indha bike choose pannalama illa matha bike la option iruka pondra ella vishayamum na ungalku indha video solla porrenana and adukapra or ride review ungalku tharanana. So thoda indha video vandu paarenga and adukku munnadi kutti cinematic video mattum paathirunga. So yes, now we have the bike over here, walk around review. So walk around review முடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த பைக் வந்து ரைட் பண்றதுக்கு எப்படி இருக்குன்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் மேடம். So first இந்த பைக் உடைய எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அண்ட் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் சீட்டிங் கம்ஃபர்ட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்றேன் மேடம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பைக்கோடைய கலர் ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நாலு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து நம்ம பார்த்துட்டுருக்குற இந்த ஆல் பிளாக் கலர், அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு ஐஸ் ஃப்ளோரோ ஒரு ஒயிட் கலர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டார்க் மேட் ப்ளூ கலரும் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு மோட்டோ ஜிபி எடிஷன் தீம் பேஸ்ட் கலரும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பைக்கோடைய ஃப்ரண்ட் அண்ட் டிசைனில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பைக்குடைய ஃப்ரண்ட் அண்ட் டிசைனில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னா அது இந்த பைக்குடைய ஹெட்லைட்ஸ் தான். ஸோ இந்த பைக்குடைய ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்இடி செட்டப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே ஒரு ப்ரொஜெக்டர் டூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்குடைய ஹெட்லைட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோஸ்ட்டோடைய ஃபேஸ் ரிசம்பிள் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நைட் டைமில் பார்க்குறதுக்கு அந்த கோஸ்ட் ஃபேஸ் மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீல்ஸோடைய சைஸுமே ஒரு டீசெண்டான சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து 100 செக்ஷன்ஸில் 17 இன்ச் வீல்ஸு அண்ட் டிஸ்பிரேக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைஸ் வந்து உங்களுக்கு 282 mm டிஸ்க்கு அண்ட் சஸ்பென்ஷன் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா க்ரோம் வந்து அந்த க்ரோம் எல்லோ கலரு இந்த பைக்குடைய ஓனர் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த பைக்குடைய ஒரு முக்கியமான விஷயமே அது இந்த பைக்குடைய என்ஜின் தான். ஸோ உங்களுக்கு வந்து யமகா R15 பார்க்குற அதே என்ஜின் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் என்ஜின், 18.2 ஹார்ஸ் பவரும் 13.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பைக்குக்கு வந்து இந்த MT-ன்ற அந்த ஒரு அப்ரிவேஷனே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் டார்க்கு. ஸோ இந்த பைக்கோட டார்க் வந்து வேறு லெவலில் இருக்கும் நான் உங்களுக்கு வந்து ரைட் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாஸ்டர் ஆஃப் டார்க்குன்ற அந்த ஒரு அப்ரிவேஷனுக்கு தான் இந்த பைக் வந்து MT அப்படின்னு அந்த ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய சீரீஸ் இருக்குது, MT-09 அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் வரது ஒன்று தான் வந்து MT-15. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சாரி கார்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லவில் ஒரு சின்ன சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பெருசாக அப்நார்மலாக வந்து கொடுக்கல. ஸோ சின்னதாக இருக்கனால வந்து அந்த டிசைனுக்கு சூட்டாக இருக்குது, அப்நார்மலாக உங்களுக்கு வந்து தெரில. அப்புறம் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைக்குடைய ஓனர் வந்து சீட்டிங் குஷன் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறாரு. பட் ஸ்டில் இந்த பைக்குடைய ஸ்டாக் சீட்ஸே வந்து ஓரளவுக்கு நல்லா குஷன்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா குஷன் இங்கே சீட் கவர் வந்து ஆட் பண்ணியிருக்கனால குஷன் நல்லா இருக்குது. போத் கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைக்கு பின்னாடி தள்ளுறதுக்குலாம் அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி இந்த பைக்குடைய ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து 10 liter ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டீசெண்டான சைஸ் தான், ரொம்ப பெருசு கிடையாது. அண்ட் ஃபியூல் அதை அந்த ஃபில் பண்ணுற அந்த ஒரு சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன் மெட்டல் ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் அந்த ஒரு கன் மெட்டல் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்லலாம் உங்களுக்கு வந்து ரிவர்ட் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டல், பட் என்னென்னா பிரைட்னஸ் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரைட் சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கேமராலே தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு கம்மியான ஒரு பிரைட்னஸில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் லெவல் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டிஜிட்டல், ஸ்பீடோமீட்டர் அப்படியே டாக்கோமீட்டர் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. கியர் இண்டிகேட்டர் இருக்குது, அப்புறம் ஓடோமீட்டர் இருக்குது, ரெண்டு ட்ரிப் மீட்டர் இருக்குது. ஸோ அதெல்லாமே இந்த பட்டன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரெண்டு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சிஸ்டம் வந்து நல்லா ஸ்லீக் அண்ட் ஸ்மூத்தாக ஆப்ரேட் ஆகுது, உங்களுக்கு பெருசாக இந்த இஷ்யூ இல்லை. பட் என்னென்னா பிரைட்னஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். சைடில் உங்களுக்கு வந்து லைட்டோடைய கண்ட்ரோல், ஹார்னுடைய கண்ட்ரோல், அப்புறம் வந்து இண்டிகேட்டருடைய கண்ட்ரோலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியுடைய இக்னிஷன் கண்ட்ரோலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் வியூ மிரர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் அப்படியே இந்த பைக்கோடைய ரியர் எண்ட்க்கு வந்தோம்னா இந்த பைக்கோடைய ரியர் டயர்ஸோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா அதே 17 inches தான். பட் பின்னாடி உங்களுக்கு வந்து 140 செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வித் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100, பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 140. டிஸ்க் பிரேக்கோடைய சைஸ் வந்து 220 mm. ஸோ அந்த அலாய் வீலோட டிசைன்மே பார்த்தீங்கன்னா அதே தான் நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் தெரியும், 140 17 inch வீல்ஸு. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு டயர் சைஸ் தான். அண்ட் எக்ஸாஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டாக மேலே தூக்கி வச்சிருக்கிறாங்க, ஒரு ரைஸ் அப் எக்ஸாஸ்ட் மாதிரி. அப்புறம் கிரவுண்ட் கிளியன்ஸ் வந்து 170 mm, டீசெண்டான கிரவுண்ட் கிளியன்ஸ் தான். உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இடிக்கிற சான்ஸ் இல்லை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அந்த ஹார்ட் டச் பிளாஸ்டிக் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி ஃபினிஷ் நல்லா இருக்குது. பட் ஸ்டில் நடுவில் அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் மட்டும் கம்மி பண்ணி தான் நல்லாயிருக்குமோன்னு தோணுது. அந்த ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அண்ட் மற்றபடி பார்க்கும்போது இந்த பைக்கில் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக வந்து ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அண்ட் கிரவுண்ட் கிளியன்ஸ் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி 170 mm. ஸோ பில்லன் வச்சுட்டு உட்காரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உட்காந்து ஓட்டணும். அண்ட் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அண்ட் ஓவரால் இந்த பைக்குடைய அந்த ஸ்டான்ஸே பாருங்களேன், ஒரு நேக்கட் பைக் டிசைனாக இருந்தாலுமே வந்து அந்த ஒரு ஸ்டான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஹெட்லைட்ஸோட டிசைனே பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதனாலே இந்த பைக்குடைய அந்த ஒரு டிசைன் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. அண்ட் சைடில் அந்த வேவ்ஸு கட்ஸு பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கனால இன்னுமே டிசைனுக்கு வந்து நல்லா எடுத்துக்காட்டுது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ரியர் எண்டில் ஒரு மோனோ ஷாக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், பின்னாடி உங்களுக்கு வந்து ஒரு மோனோ ஷாக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக்குடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பொசிஷன் பற்றி நான் இப்போ சொல்கிறேன் நான். ஸோ சீட்டிங்குடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவான பொசிஷன் உட்காந்துருக்கேன் நான். பட் இது பார்த்தீங்கன்னா வந்து கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து லாங் ரைடெலாம் போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இந்த பொசிஷனில் வந்து உட்காந்தாலுமே உங்களுக்கு வந்து பேக்கில் எந்த ஸ்ட்ரெயினுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் டூரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு கம்ஃபர்ட் இல்லை. பட் அட் சேம் டைம் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் பேக் ரொம்ப அப்ரைட்டாகவும் இல்லை, அட் சேம் டைம் இது ரொம்ப அக்ரெசிவாகவும் இல்லை, கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். நீங்கள் ஒரு கண்டினியூஸாக வந்து 150 இல்லை 200 kilometers வந்து அட்ட ஸ்ட்ரெச்சில் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்ஃபேக்ட் 250 kilometers நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பைக்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைக்குடைய ஓனர் சீட்டுடைய குஷன் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த சீட்டுடைய அந்த கவர் வந்து மாற்றிருக்காரு. ஸோ அதனால் இந்த பைக்கோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த சீட் ஹைட் வந்து 810 mm. ஸோ இந்த 810 mm என்ன மாதிரி இருக்கிற ஒரு 510 ரைடருக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஒரு 5.5 feet கீழே இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம், ரொம்ப ஒரு எஃபர்ட்லாம் தேவைப்படாது. நீங்கள் வந்து டோஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கால் வந்து கீழே வச்சிடலாம். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 510 ஹைட்டில் இருக்குது, நான் வந்து கம்ஃபர்டபுளாக என் கால் வந்து கீழே வைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ ஓவரால் வந்து சீட் ஹைட்டு சீட்டிங் கம்ஃபர்ட் எல்லாமே வந்து ஓவரால் வெல் பேலன்ஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பில்லனுடைய கம்ஃபர்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து லாங் ரைட்ஸுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். பட் லக்கேஜெல்லாம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைக்குடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான். நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்குடைய முக்கியமான பாட்டு அது இந்த பைக்குடைய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த பைக் வந்து ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இந்த பைக் வந்து ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ் இப்போ நம்ம இந்த பைக்கோடைய ரைட் ரிவ்யூ நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த பைக் வந்து ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ எஸ் இப்போ நம்ம போகலாம். ஸோ இந்த பைக்குடைய என்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து சேம் யமஹா R15 இருக்கிற அதே என்ஜின் தான். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யமஹா R15 போகுது. ஸோ அதில் இருக்கிற அதே என்ஜின் தான் உங்களுக்கு வந்து இந்த பைக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்குடைய என்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் என்ஜின். இது உங்களுக்கு வந்து 18.2 horsepower அப்புறம் 14 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த பைக்கில் ரொம்ப ரொம்ப பன்ச்சியாக இருக்கும். அண்ட் இந்த பைக்குடைய கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் 138 kgs தான். ஸோ 138 kg வெயிட்னால உங்களுக்கு வந்து ரொம்பவே லைட் வெயிட்டு, சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் பூந்து பூந்து போகலாம், மேனுவர் பண்ணுறதுக்கு, மேனிபுலேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் நீங்கள் வந்து யூடர்ன் போடுறதுக்கு, அதுக்கெலாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்கள் ஜாலியாக அந்த பைக் வந்து ஓட்டிகிட்டு போகலாம். அண்ட் இந்த மாதிரி ஜெட்டில் வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 6th அந்த டாப் கியரில் போட்டு நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 65-66 போயிட்டுருக்கேன் நான். ஸோ ஓவராலாக அந்த ஒரு என்ஜினோட வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை, ஜட்ரிங்கும் இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரொம்பவே ரிஃபைண்டாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கோடைய மெயினான ப்ளஸ்ஸே அதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஃபைண்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இது வந்து 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன். கிளச்சும் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, உங்களுக்கு சுத்தமாக அந்த ஹெவினஸே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த பைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு பைக், நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஸ்பீட் போனது கண்டிப்பாக இந்த பைக்குடைய கண்ட்ரோல் அதிகமாக இருக்கும். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், பின்னாடி இந்த மூணு ஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓவரால் ஒரு வெல் பேலன்ஸ்டு செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அப்சார்பண்ட்டாக இல்லை, பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு இந்த பைக்கோடைய அந்த ஷாக்ஸ் எல்லாம் வந்து அப்சார்ப் ஆகுது. நீங்கள் பெரிய குழியில் விட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். பட் மற்றபடி இந்த மாதிரி இந்த சைடில் இந்த இதில் இப்போ இந்த ஒரு ஷாக் வரும் பாருங்கள், ஸோ இதில் எல்லாம் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஸோ நல்லா அப்சார்ப் ஆகுது, உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பைக்கோடைய மெயினான ப்ளஸ்ஸே வந்து இந்த பைக்கோடைய டார்க்கு தான். ஸோ எம்டி அப்படின்னு நான் சொல்கிறதே வந்து மாஸ்டர் ஆஃப் டார்க், அதுக்கு தான் அந்த ஒரு அப்ரிவேஷனு. ஸோ அதனால் இந்த பைக்கோடைய டார்க் வந்து வேறு லெவலில் இருக்குது, உங்களுக்கு வந்து ஓட்டும் போதே தெரியும். ஸோ நீங்கள் சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஃபுல் பண்ணுறதுனால ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டார்க்கு தான் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த பைக்கோடைய டார்க் க்ரஷ்ஷை வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஆக்சலரேட் பண்ணாலே அது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு புல் கிடைக்கும், இனிஷியலாக நீங்கள் வந்து புல் பண்ணும்போது. அண்ட் மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு 70, 80, 90 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணும்போதில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 70, 80 மேலே போனேன்னா மைக்கில் ஓவராக உங்களுக்கு வந்து வின் நாய்ஸ் வருது. ஸோ அதனால் அதுக்கு மேலே நம்மளால போக முடியாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 60-70 அந்த இதில் ஓடிட்டுருக்கேன். ஸோ அந்த ஸ்பீடில் அந்த பைக்குக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 120, 130 வரைக்கும் அந்த பைக்கில் போகலாம். ஸோ 100 வந்து நீங்கள் தாராளமாக க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம், 100, 110 அதுக்கு அந்த பைக் வந்து ரொம்பவே கன்வீனியண்டாக இருக்கும். அண்ட் மற்றபடி இந்த பைக் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக உங்களை வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்டாக இருக்கும். ஹார்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இது கம்பெனி ஹார்ன் தான், இதுவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த மாதிரி கார்னர் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏன்னா இந்த பைக்குடைய லைட் வெயிட்னால ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஓவரால் ரைடபிலிட்டி வந்து இந்த பைக்கில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் அட் சேம் டைம் நீங்கள் வந்து ஹைவேஸ் கேட்டுட்டு போகிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனை வராது. அண்ட் இந்த பைக்கோடைய ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து முதலே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக இல்லை, ஒரு நார்மல் போஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து லாங் ரைட்ஸ்லாம் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும் பேக் பெயின் வராது. அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த யூடர்ன் போட்டோம். ஸோ யூடர்ன் போடும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஸ்டாப்பெல்லாம் பண்ணல, அப்படியே ஜாலியாக போட்டேன், ஒரு எஃபர்ட்டே நான் பண்ணல. ஸோ எஃபர்ட்டே இல்லை, நீங்கள் வந்து யூடர்ன் போடலாம், உங்களுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்னால ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் 282mm டிஸ்பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி உங்களுக்கு வந்து 220mm டிஸ்பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லேயுமே டிஸ்பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஷார்ட் ஃபுட்டாக இருக்குது, ஒரு நல்ல ஸ்டாப்பிங் பவர் ஆஃபர் பண்ணுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஒரு டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. பட் ஸ்டில் இந்த பைக்குடைய பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இப்போவே நல்லா இருக்குது. இந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்லேயே வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது, டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ரைடபிலிட்டி தான் இந்த பைக்கோடைய மெயினான ஒரு ஹைலைட்டே. நீங்கள் போத் சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸ் அஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து ஹைவேஸ் எடுத்துகிட்டு போனாலும் ரெண்டுக்குமே வந்து அக்காமடேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பைக்குடைய செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டார்க் க்ரஷ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த டார்க் அவுட் புட் உங்களுக்கு கிடைக்கும். ஓவர்டேக் பண்ணுறதுக்குலாம் இந்த பைக்கில் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் இந்த பைக் ஓட்டுறதுக்கு நீங்கள் வந்து தரவாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் ஹீட்டிங் இஷ்யூஸ்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 rounds இந்த கொடிசிய கிரவுண்ட்லேயே இப்போ நம்ம வந்து ஓட்டணும். ஸோ இந்த ரோட்டு தான் நம்ம ஓட்டிகிட்ருக்கிறோம். எனக்கு பெருசாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ தெரியல. பட் சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30-45 minutes மேலே போகும்போது லைட்டாக தெரியும்னு சொல்கிறாங்க. பட் மற்றபடியும் உங்களுக்கு வந்து ரொம்பலாம் வராது மற்ற பைக்கில் பார்க்குற மாதிரி, ஏன்னா இது ஒரு லிக்விட் கூல்ட் என்ஜின் தான். ஸோ பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜென்டலாக தான் புல் பண்ணுறேன். ஸோ ஜென்டலாக புல் பண்ணுறதுக்கே அந்த டார்க் ரஷ் வந்து பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ரொம்பலாம் ஆக்சலரேட் பண்ணணும் தேவையில்லை, நீங்கள் வந்து லைட்டாக ஆக்சலரேட் பண்ணாலே இந்த பைக்குடைய ஃபுல் பொட்டன்ஷியல் நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மைலேஜ் தான் இந்த பைக்குடைய இன்னொரு மெயினான ஹைலைட்டு. உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணுற மைலேஜ் 45 km/h. ஸோ சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு வந்து 40 கீழே குறையாது. ஹைவேஸில் நீங்கள் வந்து 45-50 km/h எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 10 liters. ஸோ ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 420-430 liters ரேஞ்ச் உங்களுக்கு வந்து கிடைக்கும், நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபியூல் டேங்கை ஃபில் பண்ணிங்கன்னா. பட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இந்த பைக்குடைய ஆன் ரோட் ப்ரைஸ் இங்கே கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 1.75 lakhs பக்கம் வருது. ஸோ அதுதான் கொஞ்சம் ஹையர் சைடு இருக்குது, ஏன்னா உங்களுக்கு வந்து Yamaha R15 வந்து ஆல்மோஸ்ட் 1.85-1.9 lakhs ரேஞ்சில் வரும்.
ஸோ கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்குது, பட் ஸ்டில் கண்டிப்பாக வர்த்துட்டு தான். ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருக்குது, பில்ட் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அண்ட் தட்ஸ் ஆல் எவ்ரி ஒன். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ சி யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ.